ஏய் இதெல்லாம் கிழிச்சிடுங்க இதெல்லாம் ஒண்ணு குறச்சிடுங்க ஏ மாமா ராசாவே ராசாதி சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கூட்டிட்டு வரது விட்டுட்டு ஊரு ரெண்டு வட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எனத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும் ஊரு ரெண்டு வட்டுன்னு சொன்னவனே நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாத்திலே சுட்டுறாரு கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேல சோறு வர இடத்துல பேசிக்கிட்டு அடி கூறுகிட்ட குப்பாயும் அவளே சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும் சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும் இப்ப நான் விட்டுருக்கேன் சீக்கிரம் புடிப்பேன் புடிக்கணும் நீ சாப்பிட்டியா நான் அப்புறமா சாப்பிடுறேன் அடியா பா என்ன விட்டு விட்டாயா கொஞ்சம் ஆ சொல்லு நீங்க சோடா ஊத்துறீங்க நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும் புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும் அவதான் பொண்டாட்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலை போறேன் சொல்லுவேன் இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா இல்ல வேற யாரு அக்கம் பக்கத்துல குடி இருக்காள் உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்த ஐடியா ஐயோ இல்ல வேற யாரு கொடுத்தா நானே சிந்திச்சேன் இந்த வார் ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் சிந்திக்க கூடாது அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசப்படி கூடவே கூடாது புருஷங்காரன் சிந்திக்கணும் பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும் புரியுதா இது எத்தனை ரெண்டு இது ஒண்ணு ரெண்டையும் சேத்தா மூணு இல்ல நாலு ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும் அது பள்ளிக்கூடத்து கணக்கு இது புருஷன் கணக்கு புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு இப்ப சொல்லி எத்தனை நாலு இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற அப்படி ஃபாலோ பண்ணினா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி செலவு இருக்கு பத்தியா அங்க என் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு செலவு வைப்பேன் இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மா பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன் புரியுதா டோர் லாக் அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா அதை அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற என்ன என்ன சொல்றீங்க கருப்பு முடி
என்ன பாட்டி மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? ஆடு. நானா ஆடு. டிரைவாஸ்ல போட்டு அர்ஜென்ட் சொல்லிரு எடுத்து போ. யோ யோ விடியா 10 பைசா சம்பாதிக்க சுப்பு இல்ல உனக்கு ட்ரை க்ளீன் ஒரு கேடா விடு நானே துவைச்சுக்கறேன். சாரி என்ன யாய் வா தம்பி மாசம் 15000 ரூபாய் சம்பாதிக்கறாரு அவர்க்கே நான் தான் துவைச்சு தேய்ச்சு குடுக்குறேன் அவர் அத போட்டுட்டு போறாரு உனக்கு என்ன கேடு? ஹாய் தபா அவனை என்னை கம்பேர் பண்ணாத அவன் என்னதான் சம்பாதிச்சாலும் மாச குடிக்காரன் ஆனா நான் அப்படி இல்ல 5 கோடி மக்களுக்கு தலைவே மடிப்பு கலையாம Dress போட்டு போனா தாண்டி மக்கள் என்னை மதிப்பான் தபா பாலிடிக்ஸோட இமேஜ் தெரியாம பார்த்தவன் போங்க ஏகா 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 யாரோ ரெண்டு பேர் வாசல் முன்னால வந்து தகராறு பண்ணிருப்பாங்களாமே ஐயோ என்ன இது சட்டை எல்லாம் ரத்தம் ஒரே காயோ என்ன ஆச்சு அது பூரா வீர தளம்படி மார்க்கெட்ல தேவையில்லாம சில பசங்க எங்கட்ட வந்து மோதுறாங்க அது பாக்ஸர் கிருஷ்ணன் வந்து மோதுறா என்ன அவன் என்ன ஆமா உள்ள கொடுத்து முட்டி தூக்கி விட்டு அடிச்சு அடில 50 பேர் ராயப்பட்ட ஆஸ்பத்திரில கிடக்குறான் 50 பேர் ஜெனரல் ஆஸ்பத்திரில கிடக்குறான் அதுல ரெண்டு பேரும் வந்து தப்பிச்சு ஓடி வந்து என்ன காப்பாத்துங்கன்னு அன்னிகால வந்து கதறான் இல்லனா இங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன் என்ன நீ ஆமாமா நீ பெரிய வீரன்டா எப்படி தாடா போதியா உன் கூட 10 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கே உன்ன பத்தி எனக்கு தெரியாதா வீட்ல சுண்டலைய பார்த்தா செவரே குச்சி ஓடற ஆள் நீ ஒரு மா வீரன்ட்ட பேசுறேங்கறத மறந்து பேசிக்கிட்டு இருக்க நீ அதான் நீ வாங்கிட்டு வந்திருக்கிற அடிய பார்த்தாலே தெரியுதா நீ எவ்வளவு நெல்ரி நெல்ரி ஒரு அரசியல்வாதியுடைய வீரத்தை வீட்டுக்குள்ள இருந்து பார்க்காத வெளிய வந்து பார் புள்ளி விவரமா தெரியும் ஐயோ கதவு சாத்திரி எங்க கதவு சாத்திரி நீ அடிச்சு வந்து கார்ல ஆள குடி வந்து காய் கதவு சாத்திரி நான் அடிச்சு வரேன் நான் கேக்கல பார் சிரிக்கி ஏய் எந்திரி எந்திரி இல்ல எதுக்கு எந்திரி வாங்க என்ன ஆமா நீ கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப உங்க ஆத்தா வீட்ல இருந்து சீதனமா ஒரு தகர பட்டி கொண்டாந்து இல்ல எங்க இது ஓ இங்க இருக்கா போய் தலையில இன்னிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது கிளம்பு மாத்தா வீட்டுக்கு கிளம்பு கிளம்பு யா யா எதுக்கு நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறா எதுக்கு அரங்கல பல்லுகள் எல்லாம் தெரிச்சு போவோம் ஏண்டி என் தம்பி 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்தா என்னமா கட்டமாடம் சொன்னியா ஏய் 5000 ரூபாய் புடவை பாத்துக்காடி நீ ஓ குடும்ப சொத்தை மொத்தமா கூட்டி பார்த்தாலும் 5000 ரூபாய் தேர் மாடி தேர்மா இனிமேல் இந்த வீட்லயே இருக்க கூடாது கிளம்பு ஓடி வரியா இந்த வரத்த வலையில ஏட்ட வச்சுக்காத என்ன என் குழந்தைகளுக்கு கேவலமா பேசுன வாய் கொடுத்த புடவை நான் கட்ட மாட்டேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு 50 ரூபாய்க்கு நூல் புடவை வாய் கொடு அத நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன் நான் புடவை எடுத்து கொடுத்து தான் நீ கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க வாழ்நாள் பூரா நீ அப்படியே தான் அலையணும் ஆகையினால மரியாதையா அந்த புடவையை கட்டிக்கிட்டு ஓ மானத்தை காப்பாத்தி அப்படியே நான் அலைஞ்சாலும் இதை மட்டும் நான் கட்ட மாட்டேன் எது கட்ட மாட்டியா கட்ட மாட்டியா முன்னாலே புடவை தைக்கிறியா இனிமேல் இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது போடுங்க கட்ட புடவையோட தெரிஞ்சிருவா பிச்சை எடுத்துனாதான் இந்த 5000 ரூபாய் புடவையோட அருமை உனக்கு தெரியும் அண்ணி நீ சும்மா இருக்க நீ சும்மா கேக்கிறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டியா நீ என்ன சும்மாருன்னு சொல்றல கட்டின புருஷன் நீ அவளை மதிக்கலனா நேத்து புதுசா வந்த அவளை மதிப்பாளா அண்ணி இவ என்ன சொன்ன தெரியுமா நான் புடவை எடுத்து கொடுத்தா அவ கட்டுவாளா
இவளால நான் எடுத்து குத்தாவ கட்டனாளா நீ அண்ணன் எடுத்து குத்தாவ கட்டலையா அத பத்தி நீ பேசாதயா அது வேற இது வேற அக்கா என்ன அவங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நடிக்கறாங்க அவங்க எது எடுத்து குத்தால நான் கட்டிக்குவேன் ஆனா நேத்துக்கு வந்தவ இது ஒரு வேலக்காரி மாதிரி பார்க்கறா அவ எடுத்து குடுக்கறத நான் எப்படி கட்டிக்கிறது ஓம் பாலிடிக்ஸ் எல்லாம் ஏங்கிட்ட வச்சிராத ஏன்னா இது ஒரு கூட்டு குடும்பம் இந்த குடும்பத்துல என் தம்பி சம்பாரிப்பா அண்ணன் வீட்டை பாத்துக்கலாம் நான் நாட்டை பாத்துக்கிறேன் உன்ன பொறுத்த அளவுக்கு உன் புருஷன்ட நீ வீரத்தை தான் எதிர்பார்க்கணும் வேணும்னா வா ரெண்டு பேரும் ஒத்தை குத்த போய் பாப்போம் அதை விட்டுப்புட்டு இந்த குடும்பத்துல டிவி பிரச்சனை சினிமா பிரச்சனை சண்டை எழுத்து விட திட்டம் போட்ட அது நடக்காது ஏன்னா நாங்க அண்ணன் தம்பி மூணு பேருமா சேர்ந்து கட்டின பாச கோட்டை இந்த கோட்டையில எனக்கு தெரியாம நீ ஒரு செங்கல கூட உருவ முடியாது பி கேர்ஃபுல் ஜாக்கிரத அம்மா தாயே கருமாறி உருமாறி என்னது நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு யாருதான் இருக்கும் அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு வாங்க பயப்படாம வாங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு அடி சண்டாடி எப்படி இருக்கு இன்னும் ஒரே உள்ளாம வாங்க அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தான் இல்லாத நேரம் எவ்வளவு தைரியம் இருந்தா யார் வீட்டுக்குள்ள வந்து யார் பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படியும் போய் இப்படியும் டேய் 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜு கிட்ட உன் வேலையை காட்டுறியா என்னைய பத்தி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த அப்படி போயிட்டு இருந்துச்சு எனக்கு தான் பொழுது போகலையே நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவரே சொல்லிட்டாரு நானே படம் எடுக்கலாம் என்னடி என்ன கேள போய் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா அட கூறுகட்ட குப்பை நான் அந்த படத்தை சொல்லல சினிமா படத்தை சொன்ன சினிமா படமா ஏண்டா கதை சொன்னதே தப்பு இதுல படம் வேற எடுக்கலாம்னு சொல்லி என் பொண்டாட்டி புத்தியை கெடுத்து வச்சிருக்கா நீ உன்னைய வேட்டி இறக்குங்க கண்ணு கூசுது நான் வேட்டி இறக்குவேன் ஏத்துவேன் அவத்துக்குள்ள போடுவேன் அதை பத்தி நீ பேசாத நல்லா கேட்டுக்க நீமே நீ கதை சொல்றா இருந்தா ஏங்கிட்ட சொல்றா நல்லா இருந்தா நாலு பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம் அதை விட்டு விட்டு படம் எடுக்க போறேன் பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற ஆகி போகும் டேய் ராசா சின்னதுங்கனால உன்னை லேசா விடுறேன் விரசா ஓடி போயிரு போ நாட்டாம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்சி எனக்கு அப்படிங்கிற கதைய நான் படமா எடுக்கல என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல வர்றேன் வர்றேங்க என்னது ரெண்டு வர்றேங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு என்ன அனுப்பினால போயிட்டு இருக்க என்ன கதை நல்லா இருக்கு நான் படம் எடுக்கணும் நல்ல கதை நான் படம் எடுத்தி உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும் எனக்கு கிளடி குறைச்சு என்ன வச்சு சொத்தை வைக்கிறேன் நான் ஹீரோனி ஹீரோனி நம்ம பாப்போம் பகிர்ந்தெடுத்து பிச்சி பூ பச்சக்கிள்ளி பச்சை மல்ல பக்கத்துல கூட்டிக்கிட்டு ஓடுறான் நாத்தாம கூட்டிக்கிட்டு ஓடுறான் கூட்டிட்டு ஓடுனா என்னடா மூதேவி எங்கிட்டு போனாலும் பஞ்சாயத்துக்கு தானே வந்தாங்கன்னா என்ன நாட்டாம யார் யார கூட்டிட்டு ஓடுறா தெரியுமா யார கூட்டி போறா இந்த கதை எழுதுன கதை எழுதுன ஒருத்தன் தெரியுமான அவன் உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஓடுறான் வெரி குட் டேய் என்னடா சொல்றீங்க எது ஏன் பொண்டாட்டியவா ஆமா எங்கிட்டு இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு 5 கிலோமீட்டர் போயிருப்பா அட சண்டா ஐயா எங்கரமா ஓடிக்கிட்டு இருக்க ஓடிக்கானா டேய் நேத்து பாவி சண்டாளி துரோகி பரோபகாரி கட்டின புருஷ அசந்த நேரம் பார்த்து கதை சொல்ற எவனோ ஒருத்த கூட ஓடுறியே உனக்கு வெக்கமா இல்ல நீ ஒரு தமிழ் பெண்ணா நீ ஒரு தமிழ் மகனாயா உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்த கண்டேன் ஆனா ஊனா ஒரு கட்ட பஞ்சாயத்து பாலா பணம் உன்னோட கட்ட வண்டி கட்டின பொண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சென்னப்பட்டினம் போய் சினிமா படம் எடுத்து டாடா சீராவில வந்து உனக்கு நாங்க டாடா காட்டுவோம் நீங்க வா
அதஞ்ச வெட்டி முடிங்க. யா நீ என்னைய انا வெட்றது? நானே உன வெட்டிக்கிறேன். அடியே கேட்ச். வாங்க. நாட்டமே மீறிய நாங்கள் இன்னொரு புதிய வார்ப்புகள். அடா அடி பாவி. இங்க தான் படுத்துறகா? ஓடல. மாமா. மாமா. ஏமா? மாமா. மாமா. இனிமேல் இன்னையிலிருந்து என்னி 10 மாசத்துல இந்த வீட்ல ஒரு அழுகை சத்தம் கேக்கும். அட பாவி, நல்ல காரியம் பேசி சமாதானம் ஆகுற நேரத்துல இப்படி நாரத்தனமா பேசுறியயா? உன் நாக்க புடிங்க அடுப்புல போடா. அட கிறுக்கு போய் வந்தாட்டி நான் அதே சொன்னானு இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேக்கும்னு சொல்ல வந்தேன். இன்னையிலிருந்து உங்க பார்வை முழுசி என் மேல தான் இருக்கணும். பார்வை படுறது என்ன? கண்ணு முழி ரெண்டையும் புடிஞ்சு உன் கையில கொடுத்து போறேன்.